இந்த பிறவியினுடைய மிகப்பெரிய பயனே சுந்தரர் பெருமானை வழிபாடு செய்வது. தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளர் எம்பிரான் சுந்தரர். நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், சுந்தரர் வேற, சிவபெருமான் வேற கிடையாது. கைலாயத்துல சித்திர கூடம் என்கிற அந்த கூடத்திலே எல்லாம் வல்ல சிவம், அனாதி சிவம், பரமசிவம், பரசிவமாகிய இருக்கிற கைலாயநாதன் இந்த உலகமெல்லாம் நன்மை பெறுவதற்காக, சைவம் உய்வதற்காக, வேதமும் தமிழும் ஓங்குவதற்காக, திரு அவதாரம் செய்வதற்காக கண்ணாடி திருமுன்பு முன்னாடி வந்து நின்றார். யாவர்க்கும் முன்னவன், யாவர்க்கும் முன்னவன். அப்படி ரொம்ப நேரமா நின்று கொண்டே இருந்தார். ஒரு நேரத்தில் சிவபெருமானே அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார், சுந்தரா வா என்று சொன்னார். உள்ளே இருந்து ஒரு உருவம், சிவபெருமானை போலவே ஒரு உருவம் உள்ளிருந்து வெளியே வந்து ஈசனாருடைய பாதத்தை தொட்டு வணங்கியது. சிவபெருமான் அவரை ஆற தழுவிக்கொண்டார். நீயோ நமக்கு சுந்தரன், சுந்தரம்னா அழகு, தம்முடைய பிரதிபிம்பம்தான் சுந்தரர் என்று உலகமெல்லாம் அறிவிப்பதற்காக சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்தார். பிறகு சுந்தரர் பெருமானை கைலாயத்திலே தமக்கு திருநீர் மடக்கு ஏந்துவதற்கும், மலர் மாலைகள் பறிப்பதற்கும், பொற்கவரி வீசுவதற்கும் சுந்தரரை பயன்படுத்தி கொண்டார் என்று புராணம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட சுந்தரரை இந்த தமிழகம், இந்த பாரத கண்டம், இந்த உலகம் உய்வதற்காக, இந்த உலகம் உய்வதற்காக மாதொரு தொண்டனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் தீதில்லாத இந்த திருத்தொண்ட தொகையை தருவதற்கு திரு அவதாரம் செய்துவித்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்படி சுந்தரர் பெருமானை பக்கத்தில் இருக்கிற அன்னை பறவையார், அம்மை சங்கிலியார், கமிழினி அனந்திதி என்கிற நாமத்தை உடைய அந்த சேடி பெண்கள் மீது மயில் மானுடமாய் மயங்கும் வழி, ஐயனே என்னை தடுத்து ஆண்டருள் செய் என்று விண்ணப்பம் செய்தார். சுந்தரா, நீ மலர் மாலைகளை பறிக்கிற பொழுது கமலினியும் அனந்திதியும் கண்ணால் நோக்கினை. கண்ணில் பார்க்கறது ஒரு குற்றமா? அது சுந்தரர் பார்த்தார், ஓ இவர்கள்தான் பெண்களோ என்றுதான் நினைத்தார். வேற காம வயப்படவில்லை, ஓ இவர்கள்தான் பெண்களா, பெண்கள் இப்படித்தான் இருப்பார்களா என. கைலாயத்தில் எந்த விதமான விகாரத்துக்கும் இடம் கிடையாது, ஓ பெண்கள் இப்படித்தான் இருப்பார்களா அப்படின்னு தான் நினைத்தார். ஆனால் சுவாமி அவர் மேலே பழி போட்டு நம்மெல்லாம் உய்வதற்காக, நம்முடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக, நம்முடைய ஜென்மம் கடை தேறுவதற்காக, இந்த சுந்தர தமிழை உலகமெங்கும் பரப்புவதற்காக எல்லாம் வல்ல சிவபெருமான் சுந்தரரை ஒரு காரணம் பற்றி பூலோகத்திலே அழுப்பினார். இப்போ சுந்தரர் அப்பாடா, இன்னையிலேருந்து நம்ம விடுதலை. ஒரு முதலாளியே பார்த்து தொழிலாளியே வேலைக்கு வேணான்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிறாங்களா, ஒரு பெரிய ஒரு கும்பிடு போட்டு சர்தான் போயா, நீ இல்லைன்னா இன்னொரு முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுந்தரர் அழுகிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி, நான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி, ஐயனே நீ தடுத்து ஆண்டருள் செய்யன. என்ன கீழே போன்னு சொல்லிவிட்டியா? நான் கீழே போய் ஏதாவது தவறு பண்ணினேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீ வந்து எனக்கு தடுத்து ஆண்டு அருள் செய் என பணிந்த. சுவாமியும் அவ்வாறே அருளுவது என்று அருளி செய்தார். திருமுனைப்பாடி நாடு திருநாவலூர் எம்பிரான் சடையனார் இசைஞானியாருடைய திருமணிவயிற்றில் ஆதி சைவ குலத்தில் சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்து அவதாரம் செய்தார் எம்பிரான் சுந்தரர். இவருக்கு மற்றொரு பெயர் ஆலால சுந்தரர். ஆலால சுந்தரர், அப்பேற்பட்ட ஆலால சுந்தரருக்கு வெண்ணநல்லூரில் ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமனத்தை வழங்கியவன் வெண்ணநல்லூர் அருள்துறை அம்மான்.
ஒரு திருமணத்தை நிப்பாட்டினார், ஆனால் ரெண்டு திருமணத்தை வழங்கினார். என்ன தெரிகிறது? சிவபெருமான் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தடுத்து நிப்பாட்டுறதுன்னு சொன்னால் அதை விட ரெண்டு மடங்கு, அதை விட உயர்வான ரெண்டு விஷயங்கள் நமக்கு இறைவன் தரப்போகிறார். ஒரு ரூபாயை தடுத்து நிப்பாட்டினார்னா 10 ரூபாயை தரப்போகிறார்னு அர்த்தம். அதுதான் சுந்தரர் சொல்கிறார், பித்தனோ மறையன் பின்னை பேயனோ. சுந்தரா, பித்தனாயினும் பின்னை பேயனாயினும் எத்தனை தீங்கு நீ சொன்னாலும் மற்றவற்றால் நானேன், எனக்கு வெக்கமே வராது, நீ திட்டு. பிறகு அருள்துறை காட்டினான், உள்ளே சென்றார், சென்ற மறையவரை காணாது ஒழிந்தார். மறையவரே எங்குற்றீர், எங்குற்றீர் என்று தேவர்கள் தேடினார்களா? திருமுல்லை வாயில் தேடிய வானோர் சேர்த்திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடியாடியேன் படுதுயர்களையாய் பாசுபத்தா பரஞ்சுடரே. பிறகு சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய கண்ணுதல் கடவுள், வேதியனாகி என்னை ஆட்கொள்ள வந்த வித்தகா, ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்டு கோதிலா அமுதே குணப்பெறும் கொன்றே யான் உன்னை யாது அறிந்து என் சொல்லி ஏத்துகேன் என்று பாடினார். முன்னை நம்மை பித்தனென்றே மொழிந்தனை, அதலால் மண்மேல் நம்மை பித்தனென்றே பாடுவாய் சுந்தரா என்று சொல்ல, வன்தொண்டர் வாழ்வு தந்ததோர் வன்தொண்டன் என்பதோர் நாமம் தந்து எனக்கு வாழ்வு தந்த பெருமான் திருவெண்ணநல்லூர் அருள்துறையில் மிக அற்புதமான பதிகத்தை, முதல் பதிகத்தை பாடினார் சுந்தரர். கொத்தார் மலர் குழலாய் ஒரு கூறாய் அடியவர் பால் மித்தாயினுமினியானே அவ்வியனாவலர் பெருமான் பித்தா பிரைசூடி பெருமானே என்று இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். இந்த உலகெல்லாம் உய்வதற்காக எடுத்தார். நால்வருடைய அவதாரமே நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு, நம்முடைய பிறவியை மாற்றுவதற்கு, நம்முடைய துன்பத்தை அழிப்பதற்காகத்தான் நால்வர்கள் அவதாரம் செய்யப்பட்டார்கள் என்பது சத்தியமான உண்மை. அதைத்தான் சொல்லுகிறார் சைவ இலப்பனாவலர், சொற்கோபும் தோணிபுரத் தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோள வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திரரே நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் எழுத்து மஞ்சும் எங்கே அப்பா என்று கேட்டார். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லைனும் அதை விட ஒரு தெய்வம் எங்கேயாவது உண்டா? சிவத்தை விட ஒரு தெய்வம் எங்கேயாவது உண்டானா? கிடையாது அப்படின்னு சொன்னார்கள். நிறைய பேர் சுந்தரரை பார்த்து முருகன் நினச்சிக்கிறாங்க, வள்ளி தேவியான முருகன், அவர் முருகன் தான், மற்றவன் காமனோ அழகில் முருகனோன்னு அன்னை பறவையார் சொக்கி நின்றார்களாம். சுந்தரருக்காக சுவாமி இரண்டு பொழுது நடந்து வந்த மாதம் இந்த பங்குனி மாதம், சுந்தரருக்காக 12,000 பொற்காசை வாரி வழங்கிய மாதம் பங்குனி மாதம், சுந்தரருக்காக வீதி ஊளக்கம் காட்டிய இந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி உத்தரமாம் புண்ணிய நாளில் அடியவருக்கு அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும் என்கிற சீரிய மெய்த்தொண்டை பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்வதற்காக முதுகுன்றத்திலே 12,000 பொற்காசுகளை பெற்று அது கமலாலய குளத்திலே மீட்டு எடுத்தவர் நம்முடைய முதலைவாய் மீட்டெடுத்த முதல்வனார் எம்பிரான் நம்பி ஆரூரர் சுந்தரர் வன்தொண்டர் காதல் மெய்த்தொண்டர் நம்பிகள். அவர் திருவடியை நினைச்சாவே இந்த பிறவி மாசு அழியும். சுந்தரர் சாதாரணமானவர் அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க அன்னை பறவையார் அம்மை சங்கிலியார் இந்த தொண்டை நாட்டில் உங்கள் சென்னையில் அவதாரம் செய்தவர்கள். சுந்தரருக்கு 2வது திருமணம் நடந்த ஊர் திருவொற்றியூர். சுந்தரருக்கு 2வது திருமணம் அன்னை சங்கிலியாரை மனமுடித்து வைத்தவன் ஒற்றியூர் தியாகராஜ பெருமான் தியாகேசன். 2வது பொண்ணு கொடுத்த ஊர் இந்த சென்னை. ஆனாலும் அவருக்கு நினப்பெல்லாம் எங்கே இருந்தது? என்னதான் திருமணம் பண்ணாலும் ஆரூரானை மறக்கலுமாமே பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை மட்டவழி சோலை ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலுமாமே மறக்கலுமாமேன்னு திருவொற்றியூரில் இருந்து வெளியே வேக வேக வேகமாக வந்தார். வந்த மாத்திரத்தில் சுவாமி நீ கண்ணு தெரிஞ்சாதானே நீங்கள் ஊருட்டு போவே, நான் கண்ணை மறைத்து விடுகிறேன்னு கண்ணை மறைச்சார்.
கண்ணு தெரியலன்னு என்ன பண்ணிருக்கணும்? சரி, கண்ணு தெரியலையே, திரும்ப திருவொற்றியூருக்கு போயிருக்க வேண்டியதானே. எடுத்த அடியை நான் இனிமேல் மாற்றி வைக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் திருவாரூர் வீதி விடங்க பெருமானுடைய திருக்காட்சியை காணாது நான் வீழே என்று அங்கிருந்து நேராக புறப்பட்டு பல தலங்களை எல்லாம் வழிபட்டார். வடதிருமலை வாயில், திருவாலங்காடு, திருவெண்பாக்கம் போன்ற புண்ணிய தலங்களை வழிபட்டு நேர கச்சியகம்பம் வந்து சேர்ந்தார். கள்ள கம்பன், நீ சரியான திருடன் அப்படிங்கிறார். கள்ள கம்பன் எங்கள் பிரான், நீ திருடனா இருந்தாலும் எங்கள் பிரான். உன்னை காண நான் கண் பெற வேண்டும். கச்சியகம்பனே, கண்ணளித்தருளாய், முகத்தில் கண் இழந்து எங்கெனம் வாழ்வேன்? முக்கனா முனியே முறையோ, எனக்கு ரெண்டு கண்ணு இல்லை, உனக்கு மூணு கண்ணு இருக்கு. அகத்தில் பெண்டுகள் நான் என்று சொன்னால் அழையேல் போ குருடா. நான் திருவாரூரில் போய் பறவையாற்ற போய் ஒரு கஃப் காபி தாயே அப்படின்னு சொன்னால் உனக்கு தான் கண்ணு இல்லை, வேலைக்கே போகிறதில்லை, சம்பாத்தியமும் இல்லை, இதில் காபி ஒரு கேடா உனக்கு அப்படின்னு அன்னைக்கே சுந்தரர் சொல்கிறார். அகத்தில் நான் ஒன்று சொன்னால் என் பெண்டுகள் அழையேல் போ குருடா என்று முகத்தில் கண்ணிழந்து எங்கெனம் வாழ்கிறேன்? முக்கனா முனியே முறையோ, உகைக்கும் தன்கடல் சூழ்தரும் ஒற்றையூர் என்னும் ஊருளானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுவாமி இடக்கண்ணை பெருமாள் அம்மை வழங்க, இடது கண்ணை அம்மை பிராட்டி வழங்க, பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நேர பல தலங்களை எல்லாம் வழிபட்டுட்டு திருவாரூர் வருகிறார். மாலை நேரம், சோலை சூழ்ந்த ஆரூர் அற்புதமான அர்த்தஜாம பூசையில் மிலாடிமை உமக்கே ஆளா என்று பதிகத்தை பாடி வலது கண்ணையும் பெற்றார் நம்பிகள். பிறகு கண்ணு கொடுத்தது மட்டுமல்லாமல் சண்டை வந்துட்டுது. நான் இங்கே ஒருத்திருக்கும் பொழுது நீ இன்னொரு மனம் கொண்டீர என்று பறவையார் கோபம் கொள்ள, அந்த கோபத்தையும் தீர்ப்பதற்காக பறவை மனை இருதரவ தூது செய்து தூது சென்று அந்த ஊடலையும் தீர்த்து வைத்தான். இதனால் பெரிய சண்டை ஏற்பட்டது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் என்கிற நாயனார் எங்கள் பெருமானை, எங்கள் சிவபெருமானை சுந்தரர் ஒரு கேவலம் ஒரு பெண்ணிற்காக, ஒரு குடும்ப சண்டைக்காக தூது விட்டானே, இவனை சும்மா விடப்படாது அப்படின்னு அன்னையிலிருந்து பிரச்சனை ஆயிட்டுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை. சுந்தரருக்கு, சுந்தருடைய வாழ்க்கை ஞான சம்பந்தருடைய காலம் ரொம்ப கடுமையான காலம். அவருக்கு வயசு 12 வயசு, ஆனால் 8000 எதிரிகள், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, 8000 எதிரிகள் அவரை எப்படியாவது கொன்றணும்னு நினச்சாங்க. ஏன்னா இவர் இல்லைன்னா சைவம் வளராது, சைவம் போச்சுன்னா எல்லாம் போச்சு, அப்போ நம்ம தான் ராஜா. அன்னைக்கு 8000 சமணர்கள் ஞான சம்பந்தரை சொல்லனாத துன்பத்தை வழங்கினார். சரி, அவரை சின்ன வயசுன்னு கொஞ்சமாவது ஈவிறக்க இருந்துச்சாருன்னா அவரை விடலை. சரி, வயசில் மூத்தவர்னாவது விட்டானா? எந்த கம்பெனிக்காக 50 வருஷம் உழைச்சாரோ, எந்த கம்பெனிக்காக ஓடா தேஞ்சாரோ, எந்த கம்பெனியில் டீனாக இருந்தாரோ, அதே கம்பெனியில் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருமே அவருக்கு விஷத்தை கொடுத்தான். பிராபணம் வந்து தரல, வைப்பு நிதி தரல, 50 வருஷம் அவரோட தானே இருந்தாங்க, அவரை வச்சு தானே இவன் பிழைச்சான். ஆனால் ஒரு சனத்தில் அங்கே சைவத்துக்கு போனதுனால இவர் போயிட்டார்னா இனிமேல் நமக்கு வாழ்க்கையே போச்சுன்னு நினச்ச கூட இருந்த அத்தனை பேரும் அவர் விஷத்தை கொடுத்தார்கள், யானையை இடற விட்டார்கள், சுண்ணாம்பு கால்வாயில் வச்சு அடைச்சார்கள், கல்லை கட்டி கடலில் தூக்கி வீசினார்கள். அத்தனையும் அதிகை வீரட்டானத்து அம்மானுடைய அருட்கருணையினால் மீண்டு ஏறினார் கல்வாய் மிதைந்த காவலனர். சரி, இந்த ரெண்டு காலத்துக்கும் இடப்பட்ட காலம் 100 வருஷம்தான். கரெக்டாக 100 வருஷம் கழித்து கிபி 8ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில், 7ஆம் நூற்றாண்டு முடிவில் வந்து அவதாரம் செய்தவர் தான் எம்பிரான் சுந்தரர். ஞான சம்பந்தர் பாடிய பதிகம் 18000 பதிகம் அவர் பாடியிருக்கிறார். ஆனால் கிடைச்சது எவ்வளோ தெரியுமா? 383. நாவுக்கரையர் பாடிய பதிகம் எவ்வளவு தெரியுமா? 49000 பதிகம் பாடினார் நாவுக்கரசர், கிடைச்சது 312 பதிகம். சுந்தரர் பாடிய பதிகம் எவ்வளவு தெரியுமா? 38000 பதிகம். இன்னைக்கு நம்ம கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? வெறும் 100 சதம். நீ தாளே சதம் கச்சியகம்பனே, 100 பதிகம் தான் கிடைத்திருக்கிறது. 100 பதிகம், வெறும் 100 பதிகம்.
அந்த நூறு பதிகத்தை பாடி முடிப்பதற்கு நமக்கு இவ்வளவு காலம், எப்போ முடிக்கிறோமோ எப்போ தோங்குறோமோ தெரியாது. திருவாரூரில் தேர் வருதுன்னா முதல்ல சுந்தரர் தான் போவார், இது அன்பர்கள்லாம் தெரியாது. கோயிலை கொடியேற்றுறதுக்கு முன்னாடி சுந்தர பெருமான் தான் நாலு வீதிக்கும் போய் திருவிழா ஆரம்பிக்க போகிறோம், எல்லாரும் தயாராகிருங்க அப்படின்னு முதல்ல சுந்தரர் போவார், அப்புறம் ஞானசம்பந்தர் போவார், அப்புறம் நம்முடைய ஞானசம்பந்தர் நம்முடைய நாவுக்கரையர் போவார். இந்த நாலு பெருமக்களும் ஒவ்வொரு வாரத்தில் போவாங்க வீதிக்கு, அப்புறம்தான் கொடியேற்றுவாங்க. அதை விட சிதம்பரத்தில் சிவபெருமானுக்கு விழா ஆரம்பிக்கும் போது நால்வெட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு தான் தீட்சிதர்கள் கொடியை ஏற்றுவாங்க. இந்த சம்பிரதாயம் இன்னும் இருக்குது. அதே போல் ஊழல் உற்சவத்தில் சுந்தரர் இல்லாமல் ஊழல் உற்சவமே நிறைவு பெறாது. தலைவனையே சுட்டி காமித்த பெருமை சுந்தரருக்கு உண்டு. தலைவனா அப்புறம்தான், ஆனால் தொண்டன் தான் முக்கியம். தொண்டனை பாதுகாக்கலன்னா அப்புறம் அவ்வளோதான். சுவாமியே ஓடி வராரே எங்கள் திருவாரூரில், ஏ சுந்தரா நில்லு நில்லு நில்லு, வந்துடாத வந்துடாத அங்கே நில்லு, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னார். நீ தேவாசிரியனை வணங்காது இங்கு வந்து நின்றது என், எப்பா நீ அங்கே வணங்காமல் இங்கேப்பா வந்த, சுவாமி அந்த மண்டபத்தில் என்ன இருக்குது? அப்படியா? பெருமையால் தம்மை வைப்பார் பேரலார் எம்மை பெற்றால் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றுமில்லார் இருமையும் கடந்து நின்றார் இவரணிய அடை. சாதாரண ஏற்பட்ட இடமா அது? தேவ ஆச்சரிய மண்டபம், தேவாசிரிய மண்டபம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த மண்டபத்து முன்னாடி போய் நின்று அப்படி ரெண்டு கையை மேலே வச்சுட்டு தில்லைவாழ் அந்தநதம் அடியாருக்கும் அடியேன் என்கிற அந்த பதினோரு பாடலையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்தான் உண்மையான மெய்யடியார்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அதை செய்யலாம் நீ அடியாரே கிடையாதுப்பான்னு சுந்தரர் சொல்கிறார். ஆரூரில் அம்மானுக்கு அவர் அன்பர் ஆவாரே, அவர் அன்பர் ஆவாரே. அப்பேற்பட்ட திருத்தொண்ட தொகையை அந்த இடத்துல நின்று பாட வைத்த பெருமை திருவாரூர் வீதி விடங்க பெருமானுக்கு உண்டு. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் ஒன்றாத குணமுடையார் தொண்டராம் குணமிக்கார். அப்பேற்பட்ட நாயன்மார் திருக்கூட்டத்தை காட்டிய முதல் தொண்டர் இவர். இல்லைன்னா பெரிய புராணம் கிடையாது, இவர் இல்லைன்னா சைவம் கிடையாது, இவர் இல்லை என்று சொன்னால் திருநீரோ ருத்ராட்சமோ எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட புரட்சி நாயகன், ஒரே ஹீரோ, சைவருக்கெல்லாம் ஒரே தலைவன், நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு சொன்னால் எனக்கு ஹீரோ ஞானசம்பந்தர், இந்த உலகத்துக்கே ஹீரோ எம்பிரான் சுந்தரர் தான், மற்றவெல்லாம் ஜீரோ. சொல்கிறார் தலைவா அப்படின்னு சொன்னால் தப்பு. சொல்கிறார் ஞானசம்பந்தர், தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள். யார் தலைவனோ அவனை போய் தலைவர்னு சொல்லாமல் யாரை யாரையோ தலைவர்னு சொல்லுகிறியே, அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்கிறியே, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லப்பா. நமக்கெல்லாம் உண்மையான ஒரே தலைவன் ரெண்டு ராஜா, ஒன்று நடராஜா ஒன்று தியாகராஜா. இந்த ரெண்டு ராஜாவையும் காட்டிய பெருமை எம்பிரான் சுந்தரருக்கு உண்டு. சுந்தருடைய தமிழே வித்தியாசமாக இருக்கும். ஞானசம்பந்த தமிழ் ரொம்ப இலக்கணமாக இருக்கும், ரொம்ப இசையாக இருக்கும், பாடுறது ரொம்ப கடினம். நாவுக்கரசர் அவர் வேறு மாதிரி பாடியிருப்பார், தாண்டகமாக பாடுவார், திருநேரிசியாக பாடுவார். ஆனால் சுந்தரர் ரொம்ப எளிமையாக அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி அந்த ரெண்டு தமிழையும் கலந்து அப்படியே அழகாக லகுவாக கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். குழலாய் ஒரு கூறாய் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானே அவ்வியனாவலர் பெருமாள்
பிறையான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி இத்தாரணி முதலா உலகெல்லாம் எடுத்த முதல் திருப்பதிகம் பித்தா பிறை சூடி பெருமானே அருள அத்தாயா உனகாலாயினி